இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரியிலேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த பில்லி சூனியம் ஏவல் செய்வினையை பற்றிலாம் வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவாகவே போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு அதுக்குனால ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்துச்சு, அதை பற்றி தனியாகவே பேச முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் தான் மலேசியாவை சேர்ந்த பிரியாங்கிறவங்க எனக்கு ஒரு ஸ்டோரி அனுப்பியிருந்தாங்க. அவங்க அனுப்பின அந்த உண்மை சம்பவத்தை இன்ஸ்டாகிராமில் நான் படிக்க ஐ மீன் கேட்க இன்ஸ்டாகிராமில் வாய்ஸ் நோட் தான் போட்டிருந்தாங்க. அந்த ஒவ்வொரு வாய்ஸ் நோட்டையும் கேட்க எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாச்சு, அதே நேரத்தில் பயமாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோரியை நம்ம சொல்லிடலாமே இன்னைக்குன்னு சொல்லிட்டு தான் உங்கள் முன்னாடி நான் இப்போ வந்து உட்காந்துருக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ரொம்பவே பயங்கரமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் மேபி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யார் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறோமோ, நட்பு மேலே வச்சிருப்போம் இல்லையா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு விஷயத்து மேலே கண்மூடித்தனமான ஒரு பாசம் வச்சிருப்போம் இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி மலேசியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2014 2022 வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக ஒருத்தவங்களை ஒரு ஆத்மா வந்து ஆட்டி படைச்சிருக்குதுங்க. பொதுவாகவே இப்போ வரைக்கும் நம்ம டெவில்ஸ் கிச்சனில் பார்த்த எல்லா ஸ்டோரியிலையுமே எனக்கு வந்து ஒரு வாரம் ஒரு ஆத்மா கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், ஒரு ஓஜா போர்டு லாண்டனால ஒரு மாதம் வந்து எனக்கு அந்த தாக்கம் இருந்தது, இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஸ்டோரி முற்றிலும் மாறுபட்டதுங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 7 வருஷமா ஒரு அமானுஷ்யத்துக்கிட்ட ஒரு குடும்பமே மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்துருக்கிறாங்க. 7 வருஷமா எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ பிரச்சனைகள், கிட்டத்தட்ட மரணத்தோட விளிம்புக்கே போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியை கேட்குறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், குழந்தைகளோ இல்லை மாசமான பெண்கள்லாம் பார்க்காதீங்க. இந்த ஸ்டோரியை எனக்கு அனுப்பின மலேசியாவை சேர்ந்த பிரியா அவங்களுக்கு இப்போ ஸ்டில் இந்த கதை நான் படித்தது நேற்று, ஆனால் இந்த ஸ்டோரி அவங்க அனுப்புனது 1 வாரத்துக்கு முன்னாடி தாங்க. இப்போ இந்த 1 வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிரியா ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க குவாலாலம்பூரில். அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மலேசியாவில் குவாலாலம்பூர் தாங்க. பிரியாவுக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்குதுங்க, என்னன்னா காலையில் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் வந்து வேகமாகவே சாப்பிட்ருவாங்க, ஆனால் மதிய சாப்பாடு மட்டும் லேட்டாக தான் சாப்பிடுவாங்களாங்க, ஒரு 3 மணி 4 மணி அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க, அதுவுமே மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்களாம். அப்படி அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைம்ல பிரேக் கிடைக்கிற டைம்லயே இவங்க நல்லா தூங்கி இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களை யாரோ ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்திருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கங்க, இவங்களோட கேபின் ஒன்னு இருக்குமா, அந்த கேபின் கடையிலேயே ஒரு சின்னதா ஒரு பில்லோ மாதிரி வச்சு, ஸ்மைலி பில்லோ மாதிரி வச்சிருப்பாங்களாம், அதைத்தான் டைம் கிடைக்கிறப்ப எடுத்து அதுலயே அப்படியே படுத்து தூங்கிடுவாங்களாங்க. அந்த மாதிரி பிரியா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகல, அவங்க ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிருக்குதுங்க. அவங்களுக்கு என்னடா இது, யாரோ பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கு, கையை வேற மேல வச்சிருக்கிற மாதிரியே இருக்கு. இப்ப நம்ம நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேபின் இருக்கு, அது மேல நான் படுத்து தூங்குறேன்னா என் ஷோல்டர்லயோ இல்ல என் கை மேல யாராச்சும் இன்னொருத்தவங்க கை வச்சாங்கன்னா ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா, அந்த உணர்வு பிரியாக்கு இருந்திருக்கு. என்னடா சொல்லி டக்குன்னு முழிச்சு பார்த்துருக்காங்க. பிரியாக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் பிரேக்ல இவங்க மட்டும்தான் அவங்க கேபின்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, மற்றவங்க எல்லாருமே பிரேக்ல சாப்பிட போயிருவாங்க இல்லைன்னா கேண்டீனு போயிருவாங்க. இப்ப தூங்கிட்டு இருந்த பிரியா டக்குன்னு எந்திரிச்சு பார்த்துருக்காங்க, இவங்க கேபின் பக்கத்துல இன்னொருத்தவங்க இருப்பாங்களாம், அவங்க அந்த சேர்ல ரோலிங் சேர்ல உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களும் முழிச்சிருக்கல, அவங்களும் இவங்களும் மட்டும்தான் இவங்களோட ஆஃபீஸ்லேயே இருக்கிறாங்க, வேற யாருமே இல்லை. ஆஃபீஸே மயான அமைதியாக இருந்திருக்கு, ஏன்னா எல்லாருமே பிரேக்கு வெளியே போயிருக்கிறாங்க. அப்போ இவங்களை தொட்டது யாரு? இப்போ பிரியாவுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்திருக்குதுங்க, ஏன்னா அவங்க லைஃப்ல நடந்த சம்பவம் அப்படி. 2014 வரைக்கும் பிரியா ஒரு அமானுஷ்யத்துக்கிட்ட மாட்டி மரணத்தோட விளிம்பு வரைக்குமே போயிட்டு வந்திருக்கிறாங்க, அதை தான் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஒருவேளை 2022 இவங்களை விட்டு போன அமானுஷ்யம் இன்னுமே அவங்கள தொடர்ந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு பயத்துல பிரியாவுக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி, பொதுவாகவே இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க கேபினில் வந்து சில பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க, அதில் ஒரு கேலண்டர் வச்சுருக்கிறாங்க பிரியா, அதில் ஒரு வட்டம் போட்டு வச்சுருக்கிறாங்க, அதாவது ஒரு டேட்டை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அந்த டேட்டு தான் இன்னைக்கு பிரியாவுக்கு மென்சஸ் டைம் ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு டே. இப்போது இன்னுமே அவங்களுக்கு கொஞ்சம் பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஏம்மா இந்த அளவுக்கு பயப்படுறீங்க, ஒருவேளை உங்களுக்கு யாரோ கை வைக்கிற மாதிரியே இருந்தாலுமே ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் பயப்படுறீங்க, அப்படி 2014 உங்களுக்கு என்ன தான் நடந்துச்சு, 2014 2022 வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா இதை ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொன்னதுக்கப்புறமா
பிரியா சொன்னது 2014 பிரியாவும் அவங்க கூட பிறந்த சிஸ்டரும் அவங்க அப்பாவுக்கு தெரியாம அவங்களோட ஸ்கூட்டர் எடுத்துட்டு வெளியே ஊர் சுத்திட்டு அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா பிரியாவும் அவங்க தங்கச்சியும் ஒரே பெட்ரூம்ல தான் படுத்து தூங்குவாங்களாம். வெளியே போயிட்டு வந்த டயர்ட்ல நல்லா படுத்து தூங்கி இருக்கிறாங்க. பிரியாவோட தங்கச்சி வந்து தூங்கலங்க. இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களோட பாட்டி, பிரியா யாரை கேட்ட நீ அன் டைம்ல வெளியே போனா, அதுவும் தங்கச்சியை கூப்பிட்டுட்டு, சரி ஓகே கையை கொடுவா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. இவங்களும் பாட்டி அப்பா கிட்டலாம் சொல்லிடாத, நாங்கள் ஏதோ தெரியாமல் போயிட்டு வந்துட்டோம், சரி வான்னு சொல்லிட்டு கையை கொடுக்க போயிருக்கிறாங்க. கையை கொடுக்க போகும்போது பிரியாவுக்கு ஒரு விஷயம் புலப்படுதுங்க. என்னன்னா பிரியாவோட பாட்டியோட வாய்ஸே அது கிடையாது. பிரியாவோட பாட்டி வாய்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க ஒரு மாதிரி கட்டக்குரலில் பேசியிருக்கிறாங்க, வா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இப்போ பிரியாக்கு ஏதோ ஒன்று தட்டி இருக்குது. இல்லை பாட்டி நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், அப்பாட்ட சொல்லணுன்னா கூட சொல்லிக்க, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பிரியா சொல்லவும் அவங்க பாட்டி வந்து சொன்னால் கேட்க மாட்டியா, வான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கையை அழுத்தமாக பிடிச்சிருக்கிறாங்க. டைட்டாக பிடிச்சி அப்படியே நசுக்கியிருக்கிறாங்க ஒரு மாதிரி. இப்போ தான் பிரியாவுக்கு ஒரு விஷயம் புரியுது. பிரியாவோட பாட்டி இறந்து 2 வருஷம் ஆகுது. அவங்க எப்படி இவங்களை வந்து கூப்பிட முடியும், வா போகலான்னு சொல்லிட்டு. அதுவும் இப்போ நடந்த சம்பவம், அன் டைமில் நீ ஏன் வெளியே போயிட்டு வந்த, அதுவும் தங்கச்சியை கூப்பிட்டுட்டு ஏன் வெளியே போயிட்டு வந்தான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பிரியா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாங்க. பாட்டி விட்டுரு, பாட்டி சொன்னால் கேளு விட்டுரு. இப்போ பிரியா வந்து அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாட்டி நீ தான் இறந்துட்டல, நீ எப்படி இங்கே வந்த, என் கையை விடு முதல்ல, என்னை விடுன்னு சொல்லிட்டு இவங்க தங்கச்சியோட பேரை சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. ஏய் காப்பாத்திரி காப்பாத்திரி, அப்பா அம்மா காப்பாத்துங்கம்மான்னு சொல்லிட்டு இவங்க கத்த ஆரம்பிச்சதுக்கப்புறமா 2 நிமிஷத்துக்கு அப்புறமா எந்திரிச்சிருக்கிறாங்க. பார்த்தா கனவு, இவங்களோட கனவுல தான் அவங்க பாட்டி வந்து இந்த மாதிரி பயமுறுத்தி இருக்கிறாங்க. இப்போ பிரியா கனவுலேருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமா பக்கத்தில் படுத்திருந்த பிரியாவோட தங்கச்சி பதறி போய் எந்திரிக்க, என்னக்காச்சு என்னன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போதே, ஏய் இல்லடி எனக்கு கனவுலன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே பிரியாவோட 2 கண்ணும் அந்த கருவிலி இருக்கு இல்லையா, அது 2 மேலே போயிருக்குதுங்க. 2 மேலே போனது மட்டும் இல்லாமல் அவங்களோட கழுத்து அப்படியே பின்னாடி போயிருக்குதுங்க. யாரோ பிரியாவோட முடியை பிடிச்சி பின்னாடி இப்படி இழுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சடக்குன்னு ஒரு சவுண்டோட அவங்களோட கழுத்து மேலே பார்த்து திரும்பி இருக்குதுங்க. இதை பார்த்தோன்னே பிரியாவோட தங்கச்சி அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அம்மா பிரியாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுமா, அவங்க கழுத்தெல்லாம் மேலே தூக்கிட்டு கண்ணெல்லாம் மேலே போதுமா, ஒரு மாதிரி இருக்கிறாமா, ஏதோ ஏதோ பேசுகிறாமா, என்னென்னமோ பேசியிருக்கிறாங்க, ஏதோ உருதுல பேசியிருக்கிறாங்க. இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியாமல் தான் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்துருக்காங்க பயந்து போய். இப்போ அவங்க அம்மாவும் வந்து பார்த்துட்டு என்னமாச்சு என்னமாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க ஒன்றுமே சொல்லியாங்க, கழுத்து மேலேயே தான் பார்த்த மாதிரி இருக்குது, கண்ணு மேலே தூக்கின மாதிரி இருக்குது, ஏதோ உருதுல பேசிக்கிட்டே இருந்துருக்கிறாங்க. இப்போ பிரியாவோட அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரியாவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க பிரியாவை ஆம்புலன்ஸில். ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறமா டாக்டர்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க இவங்களோட அந்த கழுத்து வந்து எதனால் மேலே போயிருக்கு, இவங்களை வந்து கழுத்தை கீழே இழுக்கிறாங்களாம், என்னென்னமோ இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கிறாங்க, இவங்க கழுத்தை கீழே இழுக்கிறாங்களாம், ஆனா மறுபடியும் பின்னாடி போதும், யாராச்சும் ஒருத்தர் நம்ம தலையை பிடிச்சி சடக்குன்னு இழுத்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியா இருக்கு. இதை பார்த்தனே டாக்டருக்குமே ஒன்றும் புரியல. இன்ஜெக்ஷன் மூலமா இவங்களுக்கு மயக்க மருந்துலாம் கொடுத்துருக்காங்க, ஆனா நோ ரெஸ்பான்ஸ் ஆங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இவங்களே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா பிரியாவே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்க கண்முழிச்சு பார்க்கும்போது டாக்டர் இருக்கிறாரு, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே இருக்கிறாங்க. டாக்டர் இப்ப பிரியா கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, அம்மா உங்களுக்கு எதனா அமானுஷ்யமா தோணுதா, இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி உங்கள் மைண்டில் வந்து யாராச்சும் உங்களை பயமுறுத்துற மாதிரி எதனா தோணுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாருங்க. டாக்டர் எதனால் அப்படி கேட்குறாருங்கிறது பிரியாவோட அப்பா அம்மாவுக்கும் சரி பிரியாவுக்கும் சரி ஒன்றுமே புரியலையாம். எதனால் அப்படி கேட்குறாரு டாக்டர்னா என்ன கேட்பாங்க, அம்மா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குமா, இதனால தான் நீங்கள் வந்து ஹாலுசினேஷன் பண்ணிக்கிறீங்க, இந்த மாதிரி எதனா சொன்னால் கூட பரவாயில்ல. அவர் கேட்குறதே ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருந்திருக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஓகே இதுக்கப்புறம் நார்மலாக தான் இருக்கும், நான் டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறேன், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு எதையும் போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்காதீங்க, ஒரு மாதிரி ப்ரெஷர் ஏற்றுறீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு மேபி இந்த மாதிரி வரலான்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்குறாருங்க. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனேமே ஒரு மணி நேரம் கூட இருக்காதான் வீட்டுக்கு வந்து, மறுபடியும் பிரியாவுக்கு கண்ணு 2 மேலே போகுது, அந்த முடியை பிடிச்சி யாரோ இழுத்த மாதிரியே சட்டக்குன்னு ஒரு சவுண்டோட கிட்டத்தட்ட கழுத்தே உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்குமாங்க, அப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குமா, அப்படியே மேலே பார்த்த மாதிரியே இருப்பாங்களாம். மறுபடியும் உருதுல பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரியாவோட தாத்தா, அதான் இவங்க கனவுல வந்தாங்க இல்லையா, பாட்டி கனவுல வந்து கூப்பிட்டாங்க இல்லையா வா போகலான்னு சொல்லிட்டு, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து உயிரோட தான் இருக்கிறாரு. இவங்க தாத்தா பாட்டி வீடும் இவங்க வீடும் ஒரே லைனில் தான் இருக்குது, அதாவது ரோ ஹவுஸில் தான் இருக்கிறாங்க, ஒரே ரோ ஹவுஸில் தான் அவங்களும் இருக்கிறாங்க, ஒரு 4 வீடு தள்ளி. ஸோ அவங்க தாத்தாவை போய் பிரியா அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொன்னோடனையும் அவர் வந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாருங்க, ப்ரே பண்ணியிருக்கிறாரு. பிரியா அவங்க தாத்தாவை ப்ரே பண்ணவே விடலையாங்க, ரொம்ப அவருக்கு ஒரு மாதிரி டஃப் கொடுத்துருக்குறாங்க.
அவர் கழுத்தை பிடிச்சு கீழே இழுக்கிறாரு. ஆனா மறுபடியும் அவங்க கையவே இழுத்துட்டு போதான். ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கையை வைக்கிறாங்க, ஆனா அவங்க கையவே இழுத்துட்டு போறாங்களாம். எதனால பிரியா அந்த மாதிரி பண்றாங்கன்னு அவங்க தாத்தாவுக்குமே தெரியல. ரொம்ப நேரம் ப்ரே பண்றாரு, ஒண்ணுமே ஒரு எஃபெக்டிவ் இல்ல. பைபிள் எடுத்து குடும்பத்தோட உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரே பண்றாங்க எல்லாருமே பிரியாவை சுத்தி உட்காந்து. பிரியா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி நடந்துகிட்டாங்களாங்க. அவங்க வந்து எல்லாரையுமே அடிக்க வர்றது, ஒரு மாதிரி பக்கத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து எரியிறது, அதுவுமே எப்படி யாரையுமே பார்க்கல, அவங்க கழுத்து மேலே தான் இருக்கு. யார் யார் ப்ரே பண்ணுறாங்களோ எல்லாருமே பொருள் எடுத்து கையில் கிடைக்கிற பொருள் எல்லாம் எடுத்து அடிக்கிறாங்களாம். இப்போ ஒரு வழியா அவங்கள ப்ரே பண்ணி ஒரு மாதிரி சமாதானமாக்கி தூங்க வச்சிடுறாங்க. தூங்க வச்சதுக்கு அப்புறமா பிரியாவோட தாத்தா சொல்றாரு, இதுக்கெல்லாம் அவர் தான் கரெக்டு, நீங்க அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. யாரு அப்படின்னா பிரியாவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரோட ஃப்ரெண்டாங்க. அவர் ஒரு பாஸ்டர். அவர் இந்த மாதிரியான ஹாரரான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, லைக் பேய் பிடிக்கிறது, சாத்தானை விரட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றவரா, இந்த மாதிரி விஷயங்களும் பண்றவரா. அவர் வந்தார்னா தான் கரெக்டா இருக்கும், உடனே அவருக்கு போன் மட்டும் கூப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லி உங்க தாத்தா சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க. இப்போ பிரியா அப்பாவோட ஃப்ரெண்ட் அந்த பாஸ்டர் வீட்டுக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறமா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த பிரியாவோட ரூம்குள்ள அவரு அவரோட பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பேயை ஓட்டுறதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வரும், அந்த ஜெபமாலை இது எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள வரும்போது பிரியாவோட உடம்பு அதுவும் ஆட்டோமேட்டிக்கா தூங்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணெல்லாம் மூடிதான் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சு உட்காந்து முட்டிங்கால் போட்டு கழுத்து மறுபடியும் மேல பார்த்து ஒரு மாதிரி உருதுல பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கண்ணெல்லாம் மேல போயிருக்குது. இதை பார்த்தோன்னே பாஸ்டர் வந்து இது சாதாரண விஷயமே கிடையாது, டோரை லாக் பண்ணிருங்க, யாருமே உள்ள வராதிங்கன்னு சொல்லிட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா ஜெபம் பண்ணி, யார் நீ, எதுக்காக இந்த பொண்ணை பிடிச்சிருக்கிற, ஒழுங்கு மரியாதையா இந்த உடம்ப விட்டுட்டு போயிரு, கடவுளோட அருள் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ இங்க இருந்து போயிரு, இதுக்கு மேல இந்த குடும்பத்தை வந்து துன்புறுத்தாத, இந்த குழந்தைய வந்து துன்புறுத்தாதன்னு சொல்லி அவரு சொல்லிட்டு இருக்கும் போதே மேல இருந்த கழுத்து மெதுவா கீழே வந்திருக்குதுங்க. வந்துட்டு அந்த கருவிழி மட்டும் மேலேயே தான் இருக்குது. இப்போ உருதுல பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க பிரியா பாஸ்டர் கிட்ட, நீ என்ன சொல்ல வரங்கிறத தெளிவா சொல்லுன்னு சொல்லி கேட்கும் போது அந்த பொண்ணு பேசி இருக்குதுங்க. அதாவது அந்த பொண்ணு பேசல, அந்த பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பிரேதாத்மா பேசி இருக்குது. பேகம் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் பொண்ணோட ஆவி தான் உள்ள இருக்குதான். இதை பிரியாவே சொல்றாங்க, ஐ மீன் பேகமே பிரியாவோட உடம்புக்குள்ள இருந்து சொல்றாங்க. இப்போ இதை கேட்ட உடனேயுமே, அதாவது வெளியே இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க, யாரு, பிரியாவோட அப்பா. பிரியாவோட அப்பா அம்மா எல்லாரும் வெளியே தான் நிற்கிறாங்க. அப்பா வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. இந்த வார்த்தை பிரியாவோட வாயிலிருந்து வந்ததுக்கு அப்புறமா பேகம்ங்கிற ஒரு முஸ்லீம் பொண்ணோட ஆத்மா தான் இவங்களோட உடம்புக்குள்ள இருக்குன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா அவர் டோரை ஓப்பன் பண்ணி வந்துட்டு, எதுக்குமா என் பொண்ணோட உடம்புக்குள்ள வந்த, யாருமா நீ, முன்ன பண்ண நீ இந்த பேகம்ங்கிற பேரை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையம்மா, யாருமா நீன்னு சொல்லி கேட்கும்போது பாஸ்டர் வந்து தடுத்துருக்கிறாருங்க. மைக்கேல் சொன்னா கேளு, வேணா வேணா நீ இரு கண்ட்ரோல் பண்ணு, நான் தான் பேசிட்டு இருக்கேன்லன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சிருக்கிறாருங்க. காம் டவுன் பண்ணி சொல்லு, எதுக்காக இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போயிருக்கிற, உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு, அதை நாங்கள் நிறைவேற்றிடுறோம், நீ பிரியாவோட உடம்புக்குள்ள இருந்து வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு பாஸ்டர் சொல்லும் போது, ஆசைலாம் இல்லை, என்னோட வேலையை தான் நான் பார்க்க வந்திருக்கிறேன், என்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா நானே இங்கேருந்து போயிடுவேன்னு சொல்லியிருக்குதுங்க. வேலையா, என்ன வேலை, இந்த பொண்ணோட உயிரை எடுக்கிறது தான் என்னோட வேலை, அதுக்கு தான் என்னை இங்கே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குதுங்க. இதை கேட்ட உடனேயுமே பாஸ்டருக்கும் சரி அவங்க பிரியாவோட அப்பாவுக்கும் சரி ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. எப்படிங்க இருக்கும் அந்த இடத்துல, இந்த பேயை விரட்டணும்னு சொல்லிட்டு தான் பாஸ்டர் வந்திருக்கிறாரு, ஆனால் அந்த பேய் இவங்களோட உடம்புக்குள்ளே வந்ததே, அதாவது அந்த ஆத்மா இவங்களோட உடம்புக்குள்ளே வந்ததே இவங்களோட உயிரை எடுக்கிறதுக்கு தான். யாரோ ஒருத்தரால் அவங்க ஏவப்பட்டிருக்கிறாங்க. ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, ஏவல், இந்த நாளில் ஏவல்ங்கிறது மிக கொடூரமான ஒன்றுங்க. அதை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் நான் அந்த ஸ்டோரியோட ஸ்டோரியாக சொல்லலான் இருக்கிறேன். ஏவல்ங்கிறது என்ன அப்படின்னா, கடைசி கட்ட ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. பில்லி வைப்பாங்க, சூனியம் வைப்பாங்க, செய்வனை வைப்பாங்க, இதெல்லாம் ஒருத்தவங்க நல்லா இருக்கிறவங்கள கெடுக்கிறதுக்கு. ஏவல்ங்கிறது ஒருத்தவங்களை படுக்க படுக்கை ஆக்கி அவங்கள மரணத்துக்கு கொண்டு போகிறது தான் முடிவு. ஸோ இப்போ பாஸ்டர் பதறி போய் கேட்குறாரு, இதோ பார், நீ யாரால் ஏவப்பட்டிருக்கனா எனக்கு தெரியாது, ஆனால் இந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணலை, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, சரியா, இதுநாள் வரைக்கும் இந்த பொண்ணு மேலே எந்த ஒரு ரிமார்க்கோ, இந்த குடும்பமுமே வந்து நிறைய நல்லது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நீ இந்த குடும்பத்தை அழிச்ச அப்படின்னா அது வந்து அது ஒரு பெரிய ஒரு சாபக்கேடாயிரும் உனக்கு, உன்னோட பரம்பரை பரம்பரையாகவும் வம்சாவளியில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும்னு சொல்லி என்னென்னமோ பேசியிருக்கிறாருங்க. ஆனால் எதுக்குமே அது மசியலை, இல்லை நான் வந்த வேலையை முடிச்சுட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு பிரியா மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாங்க.
இப்போ பிரியாவோட அப்பா அழுக ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவங்க அம்மா வெளியே இருந்தவங்க, அவங்க தாத்தா எல்லாருமே உள்ள வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த சின்ன பொண்ணை மட்டும் இம்மா நீ வெளியே போயிருமோன்னு சொல்லிட்டு அவங்க வைஃபோட அனுப்பி விட்டுட்டு இவங்க எல்லாருமே உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதை எப்படியாச்சும் குணப்படுத்தணும், பிரியாவோட உயிரை காப்பாத்தணும் சொல்லிட்டு பாஸ்டர் அவரோட ஃப்ரெண்டாவே இருந்தாலும் அவர் காலில் விழுக போயிருக்கிறாருங்க. ஒரு பெத்த தகப்பனுக்கு எப்படிங்க இருக்கும், அந்த குழந்தைய அவரோட குழந்தைய வந்து கொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆத்மா அவங்க உடம்புக்குள்ள வந்திருக்குது. அந்த மனநிலைமையில அவரால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாருங்க. எங்கெங்க பெரிய பெரிய பாஸ்டர் எல்லாம் தெரியுமோ, அதாவது மைக்கேல் அவரோட ஃப்ரெண்டு பாஸ்டர் இருக்காரு இல்லையா, அவர் சொல்றாரு லண்டன்ல ஒரு பாஸ்டர் இருக்கிறாராங்க தமிழால், அவரு உங்களுக்கு தெரிஞ்சவர் தானா, இந்த பாஸ்டரோட ஃப்ரெண்டு தானா, நான் அவரை வர வைக்கிறேன், அது வரைக்கும் பிரியா இந்த வீட்டில் இருக்கிறது சேஃப் கிடையாது, மேபி இந்த வீட்டிலேயே கூட எதனா ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிரியாவோட அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க, பிரியா வந்து என்கிட்ட ஹாஸ்பிட்டல் ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன். என்னம்மா, பிரியா கிட்ட வந்து ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கேட்டார் இல்லையா உங்களுக்கு எதனா பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கா, அதாவது யாருனா உங்களை மிரட்டுற மாதிரியோ இல்லை யாருனா உங்களை பயமுறுத்துற மாதிரி எதனா கனவுல வருதான்னு சொல்லி கேட்டப்போ பிரியா சொல்லியிருக்கிறாங்க, ஆமாம்மா பாட்டி தான்மா என் கனவுல வந்தாங்க, என் கையை பிடிச்சி இழுத்தாங்க, வேற மாதிரி ஒரு குரலில் பேசினாங்க, உன்னை காப்பாற்ற தான் நான் வந்திருக்கேன், வான் வான் சொல்லிட்டு என்னை இழுத்தாங்க, இழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதை ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு சொல்லி அவங்க அப்பா கேட்க, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாளைக்கு பிரியா அவங்க தாத்தா வீட்டில் இருக்கட்டும் சொல்லிட்டு அவங்க தாத்தா வீட்டுக்கு மாற்றிருக்கிறாங்க. பிரியாவை அவங்க தாத்தா வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. அவங்க தங்கச்சி அம்மா அப்பா எல்லாருமே இவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க தாத்தா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்படியே ஒரு வாரம் போயிருக்குதுங்க. லண்டனில் இருக்கிற பாஸ்டரும் வந்துடுறாரு மலேசியாவுக்கு, அவருக்காக தான் இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு வாரமும் பிரியா பாவமாங்க, ரொம்ப அனுபவிச்சிருக்கிறாங்க. அந்த ஆத்மானால நைட்லாம் தூக்கம் இல்லாமல் இவங்க வீட்டிலையும் யாருமே தூங்கலை. முக்கியமாக பிரியாவோட தாத்தா தூக்கமே கிடையாதாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிருக்குன்னா, பிரியாவோட அப்பா அங்கே போய் இருந்துட்டு பிரியாவோட தாத்தா இங்கே வந்து தூங்கிட்டு போகிறது, அப்புறம் அவங்க அம்மா போய் அங்கே இருந்துட்டு அவங்க வந்து இங்கே தூங்கிட்டு போகிறது, இப்படி ஷிஃப்ட் மாற்றி பிரியாவை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க வீட்டோட சேர்ந்து. ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்கு. திடீர்னு எந்திரிப்பாங்களாம் நைட்டு, கையை கத்தியை வச்சு கிழிச்சுப்பாங்களாம், மேலே மொட்டை மாடியில் போய் நின்றுக்கிட்டு கீழே குதிக்கலாம் போயிருக்கிறாங்க. அவங்க தாத்தா தான் ஒரு தடவை தடுத்து கூட்டு வந்துருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் தூக்கில் தொங்குறதுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. என்னென்ன சூசைட் பண்ணுறதுக்குண்டான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறாங்க. அது போக வீட்டில் இருக்கிற பொருட்கள் ஒன்று விடாமல் உடைச்சிருக்கிறாங்க. டிவியை உடைக்கிறது, கீழே எதனா கிடச்சதுன்னா எடுத்து அவங்க தாத்தா மேலே எரியிறது. அவங்க இந்த மாதிரி பொண்ணே கிடையாதாங்க, நல்ல பொண்ணாக தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ லண்டன்லேருந்து அந்த பாஸ்டர் வந்திருக்கிறாரு. ஆனால் வாரத்தில் 4 நாள் தான் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்களாம். மீதி 3 நாளில் பிரியா பிரியாவாக இருப்பாங்களாம். அவங்களுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாதான். நான் இப்படி பண்ணனா, இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை அந்த பாஸ்டர் வர வரைக்கும். லண்டன்லேருந்து பாஸ்டர் வந்ததுக்கப்புறமா சண்டே இவங்க சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க பிரியாவை. பிரியா நார்மலாக தான் இருக்கிறாங்க, அவங்க அவங்கள தான் இருக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு அமானுஷ்யத்துக்கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டாங்கங்கிறதும் அதனால் இவங்களோட உடம்பை இவங்க ஹர்ட் பண்ணதும் இவங்களுக்கே தெரிய வருது. ஏன்னா கண்ட இடத்துலையும் கீறி வச்சுப்பாங்களாங்க, கையில் கீறுறது, இவங்களே இவங்களை ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நகத்தால் பரண்டிக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இவங்க ஏதோ ஒரு ஆத்மா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்கங்கிறது. அதனால் அழுதுகிட்டே தான் இருப்பாங்களாம். அந்த 3 நாள் அவங்களுக்கு நார்மலாக இருப்பாங்க இல்லையா, பிரியா பிரியாவாக இருக்கும்போது ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருப்பாங்களாம். இதுக்கு வேற வழியே இல்லையா வழியே இல்லையான்னு சொல்லிட்டு பிரியா கிட்ட சொல்லியே தான் கூட்டு போறாங்க சர்ச்சுக்கு. இந்த மாதிரி ஃபாதர் வராரு, அவர் பிஸியான ஆளு, அவரை பார்க்க முடியுமான்னு தெரியல, ஆனால் நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி இவங்களை கூட்டு போயிருக்கிறாங்க. சர்ச்சில் 60 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. பிரேயர் நடந்துகிட்டு இருக்கு. பிரியா கடைசி டேபிளில் உட்காந்துருக்கிறாங்க. லாஸ்ட் பெஞ்சில் தான் பிரியாவும் அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே உட்காந்துருக்கிறாங்க. பிரியாவுக்கு இப்போ ஒரு கில்ட்டினஸ் வருது, 60 பேருக்கு மேலே இங்கே இருக்கிறாங்க, இவங்களோட ப்ரேயரை கெடுக்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து நடந்துக்க கூடாது, நம்மளால 60 பேரோட நிம்மதியும் கெட்டக்கூடாது. ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு குறைகளோட தான் வந்திருப்பாங்க, எல்லாருமே ஜீசஸை கும்பிட்றதுக்காண்டி தான் வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணணுமாங்கிற ஒரு கில்ட்டினஸ் இவங்களுக்குள்ளே இருக்குங்க. இப்போது பிரேயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்டர் அந்த லண்டன்லேருந்து வந்தார் இல்லையா, அந்த பாஸ்டரும் பிரியாவோட அப்பா ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா அந்த முதல்ல வந்தார்ல அந்த பாஸ்டரும் பிரியா முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரட்டுற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. இப்போது பிரியாவுக்கு வேணாம் போக வேணான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு சர்ச்சை விட்டு வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ட்ரை பண்ணும்போது தான் தெரியுது அங்கேருந்து 60 பேருமே பிரியாக்காக தான் அன்றைக்கி சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. அன்றைக்கி நடக்கிற பிரேயரே பிரியாக்காக தான். பிரியாக்கு பக்கத்து பெஞ்சில் இருந்த 2 பேர் வெமா ஓடி வந்து பிரியாவை பிடிச்சி தூக்கிட்டு போயிருக்கிறாங்க ஃபாதர் கிட்ட. ஸ்கெட்சே பிரியாவுக்கு தான். பிரியாவோட உடம்புல இருக்கிற ஆத்மா கூட இப்போ அந்த பாஸ்டர் பேசியிருக்கிறாருங்க. பிரியா போய் பேகம் வராங்க பிரியாவோட உடம்புக்குள்ள. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது மறுபடியும் அவங்க சொல்றாங்க, இல்ல நான் என் வேலையை முடிச்சுட்டு தான் போவேன். சரி நீ உன் வேலையை முடிச்சுட்டு போ, ஆனா உன்னை ஏவி விட்டது யாரு, நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்ன அந்த பதில் பிரியாவுக்கு இப்போ சொல்லும்போது கூட அவங்க அழுதுட்டாங்க. அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்களாங்க. பிரியா வந்து ஸ்கூல் படிக்கிற டைமில் 2 ஸ்கூல் மாறி இருக்கிறாங்க.
ரெண்டாவது ஸ்கூல் மாறும்போது அங்கே ஒருத்தரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, அதாவது ஒரு பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து கிளாஸ்லேயே செம்ம அழகாக இருப்பாங்களாம், அவங்கள விட பிரியா அழகாக இருப்பாங்களாம். பிரியா அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த ஸ்கூலில் இருந்த இவங்களோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்கள நாலஞ்சு பசங்க எப்பயுமே சுற்றி சுற்றி வருவானுங்களாம். வெளி ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து சைட் அடிப்பானுங்களாம், அவங்களுக்கு ஆள் இருந்திருக்குது, அவங்க வந்து ஒரு மாதிரி கெத்தாக இருந்திருக்கிறாங்க. என்னைக்கு பிரியா அந்த ஸ்கூலுக்கு போனாங்களோ எல்லாமே தலைகீழ மாறி இருக்கு. இது எல்லார் வாழ்க்கையிலுமே காமனாக நடக்கிற ஒரு விஷயம்தான். பொண்ணுங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு நான் தான் அழகு நீ தான் அழகுன்னு ஒரு போட்டி பொறாமை இருக்கும் இல்லையா. அப்படி ஆரம்பித்த சண்டை ஒரு கட்டத்துக்கு மேலே பிரியாவோட ஃப்ரெண்ட் அந்த அழகான பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆள் அவங்களோட லவ்வரே பிரியா கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கு விட்டுருக்குதுங்க. இவங்களோட சண்டையும் ஈகோவும் பொறாமையும் அதிகரித்து பிரியா நல்லா இருக்கக்கூடாது, பிரியாவுக்கு செய்வனை வச்சுருக்கிறாங்க, அது வேலைக்காகல, இப்போ ஏவல் ஏவி விட்டுருக்குறாங்க. பிரியாவோட உடம்புல இருக்கிற பேகமே சொல்லியிருக்கிறாங்க, இதுதான் நடந்துச்சு, அவங்க தான் என்னை அனுப்பியிருக்கிறாங்க, நான் வந்து அந்த வேலையை முடித்தாதான் போக முடியும். இந்த ஏவலை பற்றி ஒரு பெரிய விஷயம் இருக்குதுங்க, அதை நான் இந்த இடத்துல சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஏவல்ங்கிறது எப்படி வைப்பாங்கங்கிறத நான் சொல்கிறேங்க. இறந்து போன ஒரு உடலை எடுத்து, மனித உடலாக இருக்கலாம் இல்லை மிருகத்தோட உடலாக இருக்கலாம், அது வந்து இறந்து ஒரு 10 மணி நேரத்துக்குள்ள அந்த பாடியை வச்சு அந்த ஆத்மா இருக்கும் இல்லையா, அவங்களோட ஆத்மா வந்து இன்னும் மேலேயே போயிருக்காதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் படித்த விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த ஆத்மா வந்து இறந்தவங்களோட உடம்புலேருந்து மேலே போகிறதுக்கு டைம் எடுக்குமா. நிறைவேறாத ஆசைகள், கோபம், பொறாமை, ஒரு போட்டி உணர்வு, எதிர்பார்த்துருக்கே மாட்டோம் திடீர்னு இறந்துருவோம், ஆனால் நமக்கு அவ்வளோ லட்சியம் இருக்கும், அவ்வளோ கனவு இருக்கும், அந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்குமாங்க. அந்த மாதிரியான ஒரு பாடியை எடுத்து அதிலிருந்து வைக்கிறது தான், அதாவது அந்த ஆத்மாவையே ஒருத்தவங்க மேலே ஏவி விடுறதுக்கு பேர் தான் ஏவல். அந்த ஏவல் என்ன பண்ணும் அப்படின்னா, யார் மேலே ஏவப்படுதோ அவங்கள டார்கெட் பண்ணி, அவங்க வீடு சுத்தமாக இல்லைனாலோ இல்லை அவங்க வீட்டில் வந்து ஒரு தெய்வ நம்பிக்கை, எந்த தெய்வமாக வேணாலும் இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக அவங்க கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இல்லை யாராக வேணாலும் இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், அவங்க மேலே ஏவப்படும் போது அவங்க தெய்வ நம்பிக்கையை வச்சு, அவங்க மேலே அவங்க மனநம்பிக்கையை வச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தால் தப்பிச்சிருவாங்க மீன்ஸ் இறக்காமல் தப்பிச்சிருவாங்க. ஆனால் அதுவே ரொம்ப பயந்தவங்களாக இருந்தாலோ, இல்லை அவங்க ரொம்ப வீக்காக இருந்தாலோ, இல்லை இந்த மாதிரி தெய்வ நம்பிக்கை இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப மெத்தனமாக சுற்றுவாங்க இல்லையா, கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு, கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, செய்யும் தொழிலே தெய்வம் வாங்க, இருக்கிற வீடே கோயில்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட வீடை பராமரிக்காதவங்கள ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிடுங்க. அந்த முறையில் இவங்க எப்படி அஃபெக்ட் ஆனாங்கிறது எனக்கு தெரில. பிரியா மேபி இலகின மனசுள்ள ஒருத்தவங்களாக இருந்திருக்கிறாங்க, வீக்காகவும் இருந்திருக்கிறாங்க, அதை அவங்களே சொல்கிறாங்க, அதனால தான் அவங்கள வந்து இந்த ஏவல் பிடிச்சிருக்குதுங்க. இப்போ ஆஸ்டர் கிட்ட இந்த பேகம் வந்து இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா, இல்ல நீ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது, இந்த பொண்ணை வந்து நான் காப்பாத்திடுவோம், உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இவர் இந்த ஹோலி வாட்டரை தொளிச்சுட்டு அந்த மேலே ஜெபமாலையா போட்டுருக்கிறாருங்க. பிரியா மேலே ஜெபமாலையெல்லாம் போட்டு எல்லாருமே ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் பிரியா மயக்கம் போட்டு விழுகிறாங்க. கண்முழிச்சு பார்க்கும்போது பிரியா அவங்களோட வீட்டில் தான் இருக்கிறாங்க, அவங்க தாத்தா வீட்டில் இல்லை, அவங்களோட வீட்டிலேயே தான் இருக்கிறாங்க. ஜெபமாலை போட்டுருக்குறாங்க, ஹோலி வாட்டரை இவங்களை சுற்றி வச்சிருக்கிறாங்க, அதாவது இவங்க பெட்ரூம் இருக்குது அப்படின்னா சுற்றி இருக்கிற நாலா பக்க ஜன்னல்லையுமே ஹோலி வாட்டர் வச்சிருக்கிறாங்க. இப்போ பிரியா எந்திரிச்சு பார்க்குறாங்க, அவங்க அப்பா அம்மா அவங்க ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, பாஸ்டர் இருக்கார் இல்லையா, லண்டன் பாஸ்டர் அவர் கிளம்பி போயிட்டாரு, இதுக்கப்புறமா இந்த பொண்ணு அந்த ஏவலால் பாதிக்கப்படாது, அதுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும், இந்த பொண்ணை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஒரு வாரத்துக்கு இந்த விஷயங்கள்லாம் மெயின்டைன் பண்ணுங்க, எல்லாருமே ப்ரே பண்ணுங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டு தாங்க அவர் போயிருக்கிறாரு. இப்போ பிரியா எந்திரிச்சு பார்த்தா பிரியாவோட அப்பா அவரோட ஃப்ரெண்டு அந்த பாஸ்டர் இருக்கார் இல்லையா அவரும் இருக்கிறாங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, இங்கே பாரு பிரியா, அதை எங்களால் கட்டுப்படுத்த தான் முடியும், ஆனால் உன் உடம்புலேருந்து அதை வெளியேற்ற முடியாது, அது ஒன்றால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல, இப்போ பிரியா பதட்டமாகறாங்க, நான் எப்படி பாஸ்டர் அது பண்ண முடியும், நான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு இப்போயுமே உடம்புலாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, இவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, சாப்பிடவே மாட்டாங்களாம், தண்ணி கூட குடிக்கலையாங்க, கட்டாயப்படுத்தி தான் ஊற்றி விடுவாங்களாம் வாயில். இப்போ அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, இல்லை பிரியா, அந்த ஆத்மா கூட நீ பேச முடியும், உன்னால முடியும், சரியா, நீ வந்து ஜீசஸை மனசுல நினைச்சுக்கிட்டு உன்னோட கவனத்தை திசை திருப்பாம ஒரு மனசா உன்னோட ஆத்மா கூட பேசு, அதாவது உன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா கூட பேசுன்னு சொல்ல, இவங்க எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறமா பிரியா அமைதியாக உட்காந்து தியானம் பண்ற மாதிரி உட்காந்து அந்த ஆத்மா கூட உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே பேசியிருக்கிறாங்க. நீ யாரு, எதுக்காக என்னைய வந்து பிடிச்சிருக்கிற, நான் என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது இவங்களோட வாய்ஸே இவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்குதுங்க. எஸ், அந்த பேகம் பிரியா கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனக்கு வேற வழி இல்லை, உன் உயிரை நான் எடுத்து தான் தீருவேன், இல்லைனா என்னை ஏவி விட்டவங்க என்னை என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஏவல் ஏவல் தான், இதுலேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது, நான் வந்து உன் உயிரை கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்கேன், இன்னொரு ஒரு மாதத்தில் நீ இறந்துருவேன்னு சொல்லிட்டு பிரியா கிட்டே சொல்லியிருக்கிறாங்க.
இப்போ பிரியா அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, என் தங்கச்சி இருக்கிறா, எங்கள் அப்பா என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாரு, எனக்குன்னு எவ்வளவோ கனவுகள் இருக்குது. ப்ளீஸ் என்னை விட்டுரு பேகம், நீயும் ஒரு பொண்ணு தானே, நீ எப்படி இறந்த, நீ எப்படி இந்த மாதிரி ஆத்மாவானாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருக்கும்ல, கொஞ்சம் யோசித்து பாருன்னு சொல்லி இவங்க பேச 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 அந்த ஆத்மாவும் இவங்கக்கிட்ட பேசியிருக்குதுங்க. எனக்கும் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பொண்ணு இருக்கிறா, அந்த பொண்ணு பேரும் பிரியா. சரி, இப்போ உன் பொண்ணு எங்கே இருக்கிறாங்க, உன் பொண்ணுக்கு என்னாச்சு, எதனால் நீ இறந்த அப்படின்னு சொல்லி பிரியா அந்த ஆத்மா கிட்ட கேள்வி கேட்க 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 அந்த ஆத்மா இப்போ ரிப்ளை பண்ணாமல் ஒரு மாதிரி கோபமாகுதுங்க, ஒரு மாதிரி ஆங்கிரி ஆகி இவங்களை வந்து மறுபடியும் அந்த கழுத்து மேலே தூக்கி ஏன் கழுத்தில் போட்டிருந்தாங்க இல்லையா அந்த ஜபமாலை, அதை அத்து எரிஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நாலா பக்கமும் இருக்கிற ஹோலி வாட்டரையும் எடுத்து பால்கனி வழியாக எரிஞ்சிருக்குது. இந்த சத்தத்தை கேட்டுட்டு அவங்க அப்பா அம்மா வந்து கதவை தட்டி இருக்கிறாங்க, கதவையும் லாக்கில் இருக்குது. இப்போ பிரியாவோட அப்பா மறுபடியும் அவங்க பாஸ்டருக்கு ஃபோன் போட்டு, அதாவது அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு, இந்த மாதிரிலாம் உள்ளே என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, உடனே வாங்க கதவை போட்டு தட்டுதுன்னு தட்டி இருக்கிறாங்க. பாஸ்டர் வந்ததுக்கு அப்புறமும் திறக்கவே இல்லை, என்ன நடக்குதுன்னு தெரியல, இவங்க பதட்டமாகுது. ஏன்னா ஆல்ரெடி சூசைட் பண்ணுற கையெல்லாம் கிழிச்ச பொண்ணு உள்ளே என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே கதவெல்லாம் உடச்சிருக்கிறாங்க. உடச்சிட்டு உள்ளே வந்து பார்த்தா பிரியா தூங்கிட்டு இருந்துருக்குறாங்க, நல்லா தூங்கிட்டு இருந்துருக்குறாங்க. பாஸ்டர் வந்து எதுவும் பண்ண வேணாம், அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துருக்குறாங்க. அந்த ஜபமாலையில் இருக்கிற அந்த மணிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் செதறி கிடக்குதுங்க அந்த ரூம்குள்ளே. இப்படியே பல வாரங்கள் கிடக்குது, இவங்க எங்கெங்கேயோ ட்ரை பண்ணுறாங்க, எவ்வளவோ பாஸ்டர்ஸை கூட்டு வந்து பார்க்குறாங்க. ஆனால் அதை தற்போதைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுத ஒழிய, நிரந்தரமாக பிரியாவோட உடம்புலேருந்து அவங்கள வெளியே எடுக்க முடியலை, அனுப்ப முடியலை. சிலர்லாம் சொல்லியிருக்கிறாங்க பிரியாவோட அப்பா கிட்ட, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் முஸ்லீம்ஸ்லாம் இருக்கிறாங்களாம், அது போக ஹிந்துஸும் இருக்கிறாங்களாம், அவங்களாம் இங்கே போய் பாருங்கள், இந்த தர்காவில் போய் பாருங்கள், அந்த கோயிலில் போய் பாருங்கன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பிரியாவோட அப்பா வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியை வந்து நம்புறவர், ஜீசஸை முழுக்க முழுக்க நம்புறவருங்கிற காரணத்தினால நம்ம கிறிஸ்டியன்லேயே வந்து சரிப்படுத்தலாம் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. பட் போக 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 அது நார்மலாகவே ஆயிடுச்சு, அது எங்களோட வீட்டோட பிள்ளை மாதிரி ஆயிடுச்சு. எப்போ பிரியாவாக இருப்பாங்க, எப்போ பானுவாக இருப்பாங்கன்னு அவங்க அப்பா அம்மாவுக்கே தெரியாதான், பெத்த அப்பா அம்மாவுக்கே தெரியாதான். இப்படி தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இவங்க கூட கொஞ்சம் அட்டாச் ஆகிடுறாங்க, அதாவது இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுன்னு இவங்களை விட்டுறாங்க. அவங்க பாட்டுக்கு வருவாங்களாங்க, வந்து ஹாலில் உட்காருவாங்களாம், ஹாலில் உட்காந்துட்டு திடீர்னு எழுந்திரிச்சு போய் பால்கனியில் நிற்பாங்களாம், இவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா சூசைட் தாட் வந்து எதனா குதிச்சிருவாளன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எதுவுமே பண்ணலையாம் ஒரு மூணு வாரமாகவே. பிரியா எப்போ அந்த ஆத்மா கூட பேச்சுவார்த்தை நடத்துனாங்களோ அப்போத்துலேருந்தே அவங்களும் அந்த ஆத்மாவும் ஒரு டீலிங் போட்டுக்கிட்ட மாதிரி போக 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 அது நார்மலாகவே ஆயிடுச்சு, அது எங்களோட வீட்டோட பிள்ளை மாதிரி ஆயிடுச்சு. அது வரும், அது பாட்டுக்கு போவோம், அது என் ஃபேமிலி கூட எல்லாரும் கூட ரொம்ப பாசமாக தான் இருந்துச்சு. அப்போத்துலேருந்து பிரச்சனை வந்து இவங்களுக்கு பழகிருதுங்க, சர்வசாதாரணமாகிடுது. இவங்க அந்த பேயை இருக்கும் போதும் சரி, பிரியாவாக இருக்கும் போதும் சரி, சாதாரணமாக பேசுகிறது பழகிற மாதிரி தான் அந்த பானுவுமே பேசி பழகிருக்கிறாங்க குடும்பத்து கூட. ஒரு கட்டத்துக்கு மேலே பானுவும் இவங்க குடும்பத்தில் பிரியாவோட குடும்பத்தில் ஒரு பொண்ணாகவே ஆயிருக்குதுங்க. பிரியாவோட உடம்புலேருந்து ஒரு மூணு வாரத்துக்கு அப்புறமா இந்த இறந்து போன பாடியிலேருந்து ஒரு ஸ்மெல்லு வரும் பார்த்துருக்கீங்களா, ஒரு மாதிரி அழுகுன ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருச்சான். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க வந்தாலே கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துருவாங்களா, எல்லாம் மூக்கில் கர்ச்சீஃப் கட்டிக்கிட்டு இப்படி தான் உட்காருவாங்களாம். பிரியாவுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஆனால் பிரியாவுமே வாழ பழகிட்டாங்க, அது கூட இது எப்போ வெளியே போகும், இது போகுமா போகாதாங்கிறது மட்டும்தான் பிரியாவுக்கும் சரி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் சரி ஒரே கேள்வி. அந்த பாஸ்டருமே அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அழிச்சாட்டையும் நடந்திருக்குதுங்க அவங்க வீட்டில். பிரியாவோட மாமா பையன் ஒருத்தர் இருக்கிறாராங்க, அவர் வயசில் மூத்தவர், அவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைமாக இவங்களுக்கு இந்த மாதிரி ஆத்மா பிடிச்சிருக்கிற டைமில் அவர் ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இவங்க அம்மா கிட்ட இவங்கள தான் வந்து நான் லவ் பண்ணுறேன், வீட்டில் வந்து ஒத்துப்பாங்களான்னு தெரில, நீங்கள் தான் வந்து வீட்டில் பேசணும்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கிறாருங்க. கெஞ்சி கேட்டுட்ருக்கும்போது மேலேருந்து பிரியா நடந்து வராங்க கீழே, அதாவது இவங்க ஹாலில் தான் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க டைனிங் டேபிளில். பிரியா மேலேருந்து வரதை பார்த்த உடனேயும் இவர் சரி சரி நான் கிளம்புறேன் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு கிளம்பும்போது அவங்க உட்கார வச்சுருக்கிறாங்க பிரியாவோட அம்மா. இருப்பா பிரியா தான் அது, ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பேசுன்னு சொன்னே பிரியா கீழே வந்து உட்காந்து அமைதியாக பார்த்துக்கிட்டே இருந்துருக்கிறாங்க, அதாவது எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேசிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க. நானும் இவளும் உயிருக்குயிராக லவ் பண்ணுறோம், சீக்கிரமாகவே கல்யாணமும் பண்ணிக்கலாம்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அசிங்கமாக ஒரு வார்த்தையை சொல்லி, அவளாம் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டா, அவள் வந்து ஆல்ரெடி வேற ஒருத்தனோட அஃபேரில் இருக்கிறா, அதுவுமே உன் ஃப்ரெண்டு தான், அதை முதல்ல போயிட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தான் பிரியாவோட அம்மாவுக்கு தெரியுது பிரியாவோட உடம்பில் பானு இருக்கிறாங்க இன்றைக்கி. ஸோ இதை சொன்ன உடனேமே அவர் காண்டாகி, ஏன்னா அவருக்கும் தெரியும் உங்கள் உடம்புக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு ஆத்மா இருக்குங்கிறத குடும்பத்துக்கே தெரியுமா, இதுக்கு தான் நான் சொன்னேன் இங்கே வர வேணான்னு சொல்லிட்டு வாடின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால்
அடுத்த ரெண்டு நாளில் அவரே வீட்டுக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. பிரியா வந்து அதே ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. பானு, நீ சொன்னது கரெக்டு தான், அவள் வந்து என்னை ஏமாத்திட்டா, எனக்கு அப்போ உன் மேலே கோபம் வந்துச்சு, ஆனால் எனக்கு ரெண்டு நாளில் என்னை புரிஞ்சிருச்சு, அவள் வந்து நீ சொன்ன மாதிரியே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட தான் அஃபேரில் இருக்கிறா. நல்ல வேலைம்மா நீ சொன்ன, அன்றைக்கி உன் மேலே நான் கோவப்பட்டேன், நீ மன்னிச்சிருமான்னு சொல்லும்போது ஆ புரியலை, என்னாச்சு பானுவா, பானுக்கிட்ட எதனா சொன்னியா அன்னைக்குன்னு சொல்லி இவங்க பிரியா கேட்ட உடனேயும் இந்த ஆளுக்கு தூக்கி போடுதுங்க. ஐயோயோ, பிரியா கிட்ட உளறிட்டோமே, பிரியா கிட்ட தான் இப்ப பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குதுங்க, நிறைய. அது வந்து என்கிட்ட ஃபேமிலி கிட்ட சொல்லுவோம், அடுத்தது என்ன நடக்க போகுது, ஓகே இவங்க அடிபட போறாங்க அப்படின்னா அடிபடுவாங்க, இவங்க வந்து இவங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்கன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, இவங்க இவ்வளவுதான் படிப்புனா இவ்வளவுதான் படிப்பு, இவங்க வந்து இந்த கேர்ள் ஃபிரெண்ட் விட்டுட்டு போயிடும்னா இதை விட்டுட்டு போயிடும், அந்த மாதிரி அளவு வரைக்கும் அது என் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி அந்த மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு ஒரு குழந்தையாங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கும் பேய் பிடிச்சிருச்சு, பிரியாக்காவை மாதிரியே எனக்கும் பேய் பிடிச்சிருந்தேன், அந்த ஏரியா முழுக்க இவங்க ஃபேமஸ் ஆகிருக்கிறாங்க, எனக்கும் பிரியாக்காவுக்கு பிடிச்ச மாதிரியே பேய் பிடிச்சிருக்குது, என்னால் ஸ்கூலுக்குலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது இவங்களே போயிட்டு, பிரியாவே போயிட்டு, அதாவது பேகமே போயிட்டு ரூமில் லாக் பண்ணிவிட்டு அந்த குழந்தைகிட்ட என்ன பேசுகிறாங்கன்னு தெரில, அந்த குழந்தை ஒரு நாள் கூட லீவ் போடாதாங்க, லீவ் நாள்லையுமே அவங்க அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சி தான் தூங்குமா, அந்த அளவுக்கு என்ன பயமுறுத்துனாங்கன்னு தெரில. இப்படியே பல வருஷங்கள் கழியுது. 2014 பேகம் பிரியாவோட உடம்புக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போது 2022 வந்துருச்சு, இப்போ வரைக்கும் 7 வருஷமாக பேகமும் பிரியாவும் ஒரே உடம்புல இருந்திருக்கிறாங்க. 2022 காலையில் பிரியா எந்திரிக்கிறாங்க, தூங்கி எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சா அவங்க ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறாங்க, அவங்களோட உடம்புலேருந்து ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பாரமே குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, என்னன்னு சொல்லி எந்திரிச்சு அம்மா அப்பான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க தங்கச்சி தான் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க அம்மா அப்பாவும் வராங்க, அவங்களோட பாஸ்டருக்கு வந்து பாஸ்டரை வர சொல்லுங்கள், பாஸ்டர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏம்மா என்னாச்சு, இல்லைப்பா எனக்கு பேகம் உள்ளே இல்லைன்னு நினைக்கிறேன்ப்பா, என்னால் ஃபீல் பண்ண முடியுது, எனக்குள்ளே ஒரு நெகட்டிவ் இருக்கும் அது இல்லை இப்போது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது, எனக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் என்னை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம். வேமா ஃபாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு, சுவிச் ஆஃப். மறுபடியும் ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த இவங்க வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, பிரியாவும் சரி பிரியாவோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, பாஸ்டர் இருக்கிறாருன்னு பார்க்குறாங்க, அங்கே இல்லை, சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராங்க, மறுபடியும் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சுவிச் ஆஃப்னு வருது, அவர் கூட இருக்கிற ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு இவர் கால் பண்ணுறாரு, கால் பண்ணும்போது தான் தெரியுது என்ன நடந்துச்சுங்கிறது, பிரியாவுக்கும் தெரியாதான், பிரியாவோட ஃபேமிலிக்கும் தெரியாதான், அந்த பாஸ்டர் கூட இருந்தவருக்கும் தெரியாதான். எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாஸ்டர், அதாவது பிரியா எழுந்திரிச்சாங்க இல்லையா, தூங்கி எழுந்திரிச்சாங்க இல்லையா, அன்னைக்கு நைட்டு அதாவது அதுக்கு முந்தின நாள் நைட்டு தான் பாஸ்டர் எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, யார் என்னை தேடாதீங்க, யார் என் கூட வராதிங்கன்னு சொல்லிட்டு போனவர் இறந்த நிலையிலேருந்து அவரோட வீட்டிலேருந்து அவரை தூக்கிட்டு வந்துருக்கிறாங்க. அவங்க பாஸ்டர் வந்து உண்மையிலேயே கிரேட்டுங்க, எதனால் அப்படிங்கிறது நீங்களே அந்த ஆடியோ கேளுங்க, பிரியா எனக்கு அனுப்பின ஆடியோ நான் போடுறேன், நீங்களே கேட்டு வாங்க. என்னோட பாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்யூ, அவர் இப்போ இல்லை, அவர் இறந்துட்டாரு, அவர் எனக்காக நிறைய செஞ்சுருக்காரு, நிறைய விஷயம் சாக்ரிஃபை பண்ணியிருக்காரு, அவமானப்பட்டிருந்திருக்காரு, எனக்காக ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு, நான் என் லைஃப்பில் நல்லா வரணுன்ட்டு ஆசைப்பட்டிருக்காரு, இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அவரோட பிளெஸ்ஸிங்னால். இன்னொன்று, அவர் தான் எனக்கு டெலிவரன்ஸ் கொடுத்தாரு, இன் நேம் ஆஃப் ஜீசஸ். ஸோ அவங்க ஆடியோ கேட்டோடனே எனக்குமே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரியாக இருந்துச்சு, உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாமே எனக்கு எப்படி சொல்லன்னு தெரிலங்க, இதில் ஏகப்பட்ட டவுட்ஸ்லாம் இருக்குது, பட் அவங்க சொல்கிற விதத்தையும் அவங்க அழுதுகிட்டே என்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசுனதையும் வச்சு பார்த்தா இது பொய்ன்னு எனக்கு தோணலைங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோடு இந்த விஷயம் முடியலைங்க. பேகம் என்னைக்கு பிரியாவோட உடம்புலேருந்து வெளியே போனாங்களோ அன்னைக்கு நைட்டு பிரியாவோட தங்கச்சிக்கிட்ட ஒரு சில விஷயங்களை பிரியா குழம்பியிருக்கிறாங்க, ஐ மீன் பேகம் குழம்பியிருக்கிறாங்க, தூக்கத்தில் இருக்கிற மாதிரியே கழுத்தை மேலே தூக்கிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் உருதுல முதல்ல ஸ்டார்ட் பண்ணி இவங்க தங்கச்சி வந்து அக்கா என்னாச்சுக்கான்னு சொல்லி கேட்கும்போது மலாயில பேசியிருக்கிறாங்க, என்னோட பொண்ணு பேர் பிரியா, அவள் இங்கேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறா, அவளை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, எனக்கு ஒரு அப்பா ஒருத்தர் இருந்தார், நான் சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து ரொம்ப உடல்நிலை குறைவில் இருந்தார், எனக்கு வேறு வழியே இல்லாமல் தான் நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க தங்கச்சி கேட்டுருக்கிறாங்க. இவ்வளோ கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் சூசைட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் பானுவோட ஹஸ்பண்ட், அதாவது பானு வந்து கொஞ்சம் தப்பான விஷயங்கள் பண்ணிட்டாங்கங்க வீட்டுக்கு தெரியாமல், அது அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்து அவங்க ஹஸ்பண்ட் காசு கொடுக்காதனால சில தப்பான விஷயங்கள் பண்ண போய் அது அவங்க அதாவது இந்த குழந்தையோட படிப்புக்காகவும் அவங்க அப்பாவோட மருத்துவ செலவுக்காகவும் சில விஷயங்கள் பண்ண போய் அது
அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி ஏரியா முழுக்க இவங்களோட பேரே கெட்டு போய் தூக்கு போட்டு இறந்துருக்கிறாங்க. இவங்க இறந்த இந்த துக்கத்திலேயே பானுவோட அப்பாவும் இறந்துட்டாங்களாங்க. பானுவோட ஹஸ்பண்ட் அவங்க குழந்தை பிரியாவை தூக்கிக்கிட்டு, அவர் வந்து ஹிந்துவாங்க இவங்க முஸ்லீம், ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர் அவங்க குழந்தையை தூக்கிட்டு எங்கே போனாருன்னு அவங்களுக்கு தெரியாதான். ஆனால் இந்த சண்டையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அவங்கள வந்து ஏதோ ஒரு ஆசிரமத்தில் விட போகிறேங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தனால இவங்க சொல்கிறாங்க, பேகம் என் குழந்தைய மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது அந்த குழந்தையே எங்கள் குழந்தையாக நினச்சி நாங்கள் பார்த்துப்போன்னு சொல்லி பிரியாவோட தங்கச்சி சொல்லியிருக்கிறாங்க. எதர்ச்சியாக நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் நடந்து 2022 பேகம் இவங்களோட உடம்புலேருந்து போனதுக்கப்புறமா சர்ச்சுக்கு போகிறதுக்காக ட்ரெயினில் ஏறுறதுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ஆசிரமத்திலேருந்து நிறைய குழந்தைகளெல்லாம் கூட்டுட்டு அவங்களும் சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த ஸ்டேஷனில், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு குழந்தை மட்டும் பிரியாவையே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பிரியாவும் அந்த குழந்தையை கவனிச்சிருக்கிறாங்க, ஹாய்ன்னு சொல்லி கை காட்டியிருக்கிறாங்க. அந்த குழந்தை ஹாய் காட்டலையாம், ஒரு மாதிரி திரும்பிக்கிட்டு ஓடிடுச்சான். இவங்க இதை யதார்த்தமாக எடுத்துக்கிட்டு, ஏன்னா இவங்களே இப்போதான் ஒரு பெரிய விஷயத்துலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க, சரி இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க இல்லையா, ஏதோ ஒரு நினப்பில் இவங்களும் சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. அதே சர்ச்சுக்கு தான் அந்த குழந்தைங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாரும் அங்கேருந்து போனதுக்கப்புறமா அந்த சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஆசிரமம் இருக்குது, இந்த குழந்தைங்கள்லாம் வந்தாங்க இல்லையா, இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது, அங்கே போய் எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க, சாப்பாடு கொடுங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் இவங்க ஆத்தா பிரியாவோட தங்கச்சி எல்லாருமே போயிருக்கிறாங்க. ஆசிரமத்துக்கு போகும்போது தான் தெரியுது அதே குழந்தை அங்கேயே இருந்திருக்குது. அந்த குழந்தை பேர் பிரியா. அந்த ஆசிரமத்தோட இன்சார்ஜ் கிட்ட போயிட்டு பிரியாவும் பிரியாவோட அப்பாவும் கேட்டிருக்கிறாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும்போது இவங்களுக்கு புல்லரிச்சிருக்குதுங்க. பிரியாவோட அம்மா தான் பேகம், இவங்க உடம்புக்குள்ள இருந்தாங்க இல்லையா அவங்க தான். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பேகம் இறந்ததுக்கு அப்புறமா பேகமோட ஹஸ்பண்ட் இந்த பொண்ணு குழந்தை பிரியா இருக்காங்க இல்லையா அவங்களோட குழந்தைய வந்து இந்த ஆசிரமத்தில் விட்டுட்டு நான் ஒரு வாரத்தில் வந்துடுவேன்னு சொன்னவர் வரவே இல்லையாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து தேட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவர் ஒரு லாரியில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாராங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ரொம்ப ஆழமாக பிரியாவோட அப்பா நோண்டி, ஏன்னா அவங்க பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்கிறனால ரொம்ப ஆழமாக நோண்டி உள்ளே போய் பார்த்தா பேகமோட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அந்த ஆள் பேகம் இறந்ததுக்கப்புறமா இவங்களை புதைக்கவும் இல்லை எரிக்கவும் இல்லை, இவங்களுக்கு உண்டான சடங்கையே செய்யலை, ஒரு மாந்திரிகவாதிகிட்ட போய் இவங்க உடம்பை கொடுத்து இங்கே இந்த இவங்களை வந்து என்னை துரத்தக்கூடாது, என் குழந்தைய துரத்தக்கூடாது, இவ ஆத்மா வந்து எங்களை வந்து பின்தொடரக்கூடாது, எனக்கு தெரியும் இவ வந்து நிறைவேறாத ஆசையோடையும் என் மேலே இருக்கிற கோபத்தோடையும் தான் இறந்துருக்கிறா. அவர் ரொம்ப அந்த மாதிரி மூட நம்பிக்கையில் மூழ்கின வராங்க. யார், பேகமோட ஹஸ்பண்ட், லவ் மேரேஜ் பண்ணாங்களே அவர். அதனால் அந்த மாந்திரிகவாதிகிட்ட இந்த உடம்பை கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் கோஇன்சிடெண்ட்டாக பிரியாவோட ஃப்ரெண்டுமே இவங்க மேலே ஏவல் வைக்கணும்னோடனே அந்த ஆத்மாவை பிரியா மேலே ஏவி விட்டுருக்கிறான் அந்த மாந்திரிகவாதி. இதை பிரியாவோட அப்பாவும் பிரியாவும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதோட பிரியா என்கிட்ட சொன்ன கதை முடிவடையுது. இதில் உங்களுக்கு என்ன டவுட்டு அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேட்கலாம். ஏன்னா பிரியாவும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, அவங்க அப்பாவும் இந்த விஷயத்தை பார்த்துட்டு தான் இருப்பாங்க, அவங்க ஃபேமிலியே இதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. மலேசியாவில் குவாலாலம்பூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. அதுக்கப்புறமா அந்த பிரியா இருக்காங்களே, அந்த குட்டி குழந்தை ஆசிரமத்தில் இருந்தாங்களே, அவங்கள பிரியாவோட அப்பாவே தத்தெடுத்து இவங்க வீட்டில் ஒரு குழந்தையாவே வளர்த்துட்டு இப்போ அவங்களுமே வளர்ந்துட்டாங்களாம். இந்த கதையை சொன்ன பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்க உங்ககிட்ட சொல்ல சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாங்க, அதையும் நான் அவங்க அனுப்பின வாய்ஸ் நோட்டே போடுறேன், நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஒன்றே ஒன்று தான் இந்த வீடியோ இந்த ஸ்டோரி மூலமா ஒன்றே ஒன்று தான் நான் சொல்கிறேன், எந்த ஃப்ரெண்ட்ஸையும் நம்பக்கூடாது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சொல்லி அவங்க கொடுக்கறது நம்ம சாப்பிடுவோம், அவங்க கூட ரொம்ப க்ளோஸ்டாக இருப்போம், அதனால் நம்மளுக்கு தெரியாது அவங்க நம்மளுக்கிட்ட இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் லைஃப்லையும் இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்திருக்கு, ஐ மீன் ஏவல், இந்த மாதிரி ஏவல் உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து யாருனா பண்ணியிருக்கிறாங்க, இல்லை அதனால் உங்கள் வீட்டில் யாருனா இறந்துருக்காங்க அப்படின்னா எனக்கு உங்கள் ஸ்டோரியை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐ பிரபாகரன் அஃபிஷியல்னு சொல்லிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். நிறையா ஸ்டோரி வரனால ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் ரிப்ளை பண்ணுவேன். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.